வந்து இத வந்து கெலோனியலிசம் கிரிட்டிக் பண்ணி எழுதியிருப்பாரு. அண்ட் ஒரு பர்டிகுலர் பிளேஸ மென்ஷன் பண்ணியிருப்பாரு, இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய கெலோனியலிசம் அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாரு. ஸோ ஆத்தர் மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ் என்ன? ஸோ இது ஜார்ஜ் ஆர்வலோடது. அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தெரியும். இந்த பிளேஸ்ல தான் ஒர்க் பண்ணியிருப்பாரு. பர்மா. ஐயா, சூப்பர் மேம், சூப்பர். பர்மா. நான் ரிப்பீட் பண்றேன், ஜார்ஜ் ஆர்வலோட எஸ்ஏ ஷூட்டிங் அன் எலிஃபண்ட். இந்த எஸ்ஏயோட மெயின் கான்செப்ட் வந்து கெலோனியலிசத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி, அண்ட் எந்த பிளேஸ்ல நடந்த ஈவெண்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு அப்படின்னா பர்மா. ஓகே, செகண்ட் க்வெஸ்சன். நான் ஒரு ஒர்க் நேம் சொல்றேன், இது வந்து ஆக்சுவலா ஒரு ஆத்தரோட ஆட்டோபயோகிராஃபி. நீங்க ஆத்தர் நேம் சொல்லுங்க. ஓகே, அ சார்ட் ஆஃப் லைஃப், SORT, அ சார்ட் ஆஃப் லைஃப். இட் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஆர் கே நாராயணன். இட் இஸ் அ ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் கிரஹாம் கிரீன். ஓகே, கிரஹாம் கிரீனோட ஆட்டோபயோகிராஃபி தான் எ சார்ட் ஆஃப் லைஃப். யா, சூப்பர் மேம், சார்ட் ஆஃப் லைஃப். அண்ட் இதுக்கு வந்து ஒரு சீக்வலும் எழுதியிருப்பாரு, வேஸ் ஆஃப் எஸ்கேப். ரிப்பீட் பண்றேன், கிரஹாம் கிரீனோட ஆட்டோபயோகிராஃபி வந்து அ சார்ட் ஆஃப் லைஃப். இதுக்கு ஒரு சீக்வல் எழுதியிருப்பாரு, சீக்வல் வந்து வேஸ் ஆஃப் எஸ்கேப். WAYS, வேஸ் ஆஃப் எஸ்கேப். இதே மாதிரி நம்ம கிளாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த குவிஸ் செஷன், நார்மல் கிளாஸஸ்லயும் நிறைய ஆட்டோபயோகிராஃபி பார்த்துருப்போம். ரைட், நான் ஆத்தர் சொல்றேன், உங்களோட ஆட்டோபயோகிராஃபி கெஸ் பண்ணுங்க. ஸ்டீஃபன் ஸ்பெண்டர். ஸ்டீஃபன் ஸ்பெண்டரோட ஆட்டோபயோகிராஃபி. World within world. சூப்பர் மேம், சூப்பர். வேர்ல்ட் வித் இன் த வேர்ல்ட், வேர்ல்ட் வித் இன் த வேர்ல்ட். இட் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஸ்டீஃபன் ஸ்பெண்டர். ஓகே, விஎஸ் நெய்பால். அவர் வந்து ஒரு நாவல் எழுதியிருப்பாரு, மேக்சிமம் அது ஆட்டோபயோகிராஃபி அவரோடது அப்படின்னு சொல்றாங்க. House of Mr. Pessoa. அது செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல்னு சொல்லலாம், மோஸ்ட்லி ஆட்டோபயோகிராஃபிக்கல் அப்படின்னு சொல்றது வந்து அன் எனிக்மா ஆஃப் அரைவல். அன் எனிக்மா ஆஃப் அரைவல், இட் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் விஎஸ் நெய்பால். தென் த கேண்டில் ஆஃப் விஷன். த கேண்டில் ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருப்பாரு. அவர் கூட சுடோனிமா என்ன யூஸ் பண்ணுவார்னா ஏஇ அப்படின்னு ஒரு சுடோனிம் யூஸ் பண்ணுவார், கேபிட்டல் லெட்டர் ஏஇ, இதுதான் அவரோட சுடோனிமா இருக்கும். க்ளூ கொடுத்துட்டேன், ஹூ இஸ் த ஆத்தர்? ஜார்ஜ் ரசல். ரிப்பீட் பண்றேன், த கேண்டில் ஆஃப் விஷன். இதை வந்து பொயட்டிக் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, பொயட்டிக் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஜார்ஜ் ரசல். ஜார்ஜ் ரசலோட சுடோனிம் ஏஇ, கேபிட்டல் ஏஇ. பேஸ் பண்றேன், ஸோ சாட் பாக்ஸில் போட்டிருக்கேன், இந்த மாதிரி தான் அவரோட சுடனும் இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1984, இது யாரோட ஒர்க்? ஜார்ஜ் ஆர்வெல். அது வந்து டிஸ்டோபியன் ஃபிக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதே மாதிரியே ஒருத்தர் வந்து 1985 அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருப்பார், 1984 பை ஜார்ஜ் ஆர்வெல். இது வந்து ஒரு டிஸ்டோபியன் நாவல் தெரியும், 1985 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருப்பார். Who is the author? H.G. Wells. No. Anthony Burgess. Anthony Burgess. Yeah, superb. Yeah, superb. Anthony Burgess. Right? So, Anthony Burgess, 1985, அப்படின் சொல்லிட்டு ஒரு work எழுதியிருப்பாங்க. அது எதுக்காக எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஜார்ஜ் ஆர்வெலோட 1984க்கு ஒரு ட்ரிபியூட்டா அந்த மாதிரி எழுதியிருப்பார். ரைட், ஆந்தனி பர்கிஸ், 1985. அண்ட் இந்த ஒர்க் வந்து 1978ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 1985 எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னா 1978. அப்போ 1984 எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1949. சூப்பர் சூப்பர், 1949. ஓகே, ஸோ இந்த இயர் வர்றதுனால இன்னொரு க்வெஸ்சன் கேட்குறேன், ஒரு ஃபேமஸான ஃபெமினிஸ்ட் ஒர்க்கும் இதே வருஷத்துல பப்ளிஷ் ஆயிருக்கும், 1949. ரிப்பீட் பண்றேன், ஜார்ஜ் ஆர்வெலோட 1949ல பப்ளிஷ் ஆயிருக்கும், இதே 1949ல இன்னொரு ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும். மேம் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க ப்ளீஸ். செகண்ட் செக்ஸ் பை சைமன் டி பியூ. ஆ யா, சூப்பர். சிமோன் டி பூவாரோட தி செகண்ட் செக்ஸ். யா, சூப்பர். தி செகண்ட் செக்ஸ் பை சிமோன் டி பூவார், இட் இஸ் ஆல்சோ பப்ளிஷ்ட் இன் தி இயர் 1949. ஓகே, ஸோ ஜார்ஜ் ஆர்வெல் பத்தி பாத்துட்டு இருந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங் அன் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காரு. இவரோட டெபியூ நாவல் என்னது?
இவரோட டெபியூ நாவல். பர்மிஸ் டேஸ், பர்மிஸ் டேஸ், BURMESE, பர்மிஸ் டேஸ். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் நாவல். எனிஹாவ் ஃபர்ஸ்ட் நான் ஃபிக்ஷன் ரைட்டிங் ஒன்று எழுதியிருப்பாரு, பட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதின நாவல், டெபியூ நாவல் அப்படிங்கிறது வந்து இவரோட பர்மிஸ் டேஸ், 1934 பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகே, டெபியூ நாவல் அப்படிங்கிறதுனால நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பேரோட டெபியூ நாவல் பார்த்துருப்போம். சும்மா ஒரு ரெக்கலெக்ஷனாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்குறேன். ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட டெபியூ நாவல் என்னது? யா, சூப்பர் மேம், குரோம் எல்லோ. CROME, குரோம், எல்லோ ஸ்பெல்லிங் தெரியும், YELLOW, குரோம் எல்லோ. அண்ட் இதுல ஒரு ஃபேமஸான கேரக்டரை 20th century போயட் வந்து அவரோட ஃபேமஸான ஒரு போயட்ரிக்காக யூஸ் பண்ணியிருப்பாரு. குரோம் எல்லோல வரக்கூடிய ஃபேமஸ் லேடி கேரக்டர். ஸ்டார்ட் பண்ற மேடம், கம்ப்ளீட் பண்ணுங்க மேடம். மேடம் சுசா ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி ஒரு நேம் வரும், யாராவது கொஞ்சம் பார்த்து காப்பி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பிகாஸ் வேஸ்ட் லேண்ட்ல டிஎஸ் எலியட் வந்து இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க, மேடம் சுசா ஸ்ட்ரெயின். ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட டெபியூ நாவலான குரோம் எல்லோல இருந்து தான் அந்த கேரக்டர் எடுத்து வேஸ்ட் லேண்ட்ல யூஸ் பண்ணிருப்பாரு டிஎஸ் எலியட். ஓகே, மேடம் சுசா ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்பெல்லிங் மட்டும் யாராவது போடுங்க. ஓகே, குரோம் எல்லோ, இட் இஸ் அ டெபியூ நாவல் ஆஃப் ஆல்டஸ் ஹக்ஸ்லி. நான் இப்போ வர்க் சொல்றேன், இது யாரோட டெபியூ நாவல்னு சொல்லுங்க. ஒயிட் பீகாக், The White Peacock. Anita Desai. White Peacock, Anita Desai எழுதிருக்காங்களான்னு தெரியல. நான் இங்கிலீஷ் ரைட்டர் கேக்குறேன். பேட்ரிக் ஒயிட். யா, சூப்பர். டிஹெச் லாரன்ஸ். டிஹெச் லாரன்ஸோட டெபியூ நாவல் வந்து த ஒயிட் பீகாக். ஸோ பர்மீஸ் டேஸ், இட் இஸ் அ டெபியூ நாவல் ஆஃப் ஜார்ஜ் ஆர்வெல். ஒயிட் பீகாக் பை டிஹெச் லாரன்ஸ், குரோம் எல்லோ பை ஆல்டஸ் ஹக்ஸ்லி. ஓகே, ஸோ 8:33 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மிச்ச செஷன் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல், வி கேன் வைண்ட் அப். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க, இல்லைன்னா கேளுங்க, நான் சொல்லிடுறேன். மேம், வேர்ல்ட் வித் இன் தி வேர்ல்ட் ஆட்டோபயோகிராஃபி நாவல் ஸ்டீஃபன் ஸ்பெண்டரோடது சார், ஸ்டீஃபன் ஸ்பெண்டர். Ways of Escape, it is a sequel to A Sort of Life. It is a autobiography of Graham Greene. Okay, okay. Burmese Days vandu George Orwell oda debut novel, first novel. Burmese Days vandu George Orwell oda first novel. Burmese Days oda year 1934. Yeah. தேங்க்யூ மேம், தேங்க்யூ குருநாகலட்சுமி, தேங்க்யூ மேடம் சுசாஸ்ட்ரஸ். சுசாஸ்ட்ரின்னு சொல்லிட்டேன் மேடம், சுசாஸ்ட்ரஸ். ஸோ அவ்வளோதானே, எனி டவுட்ஸ் மேம்? இது ஸ்பெல்லிங் ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் ஸ்பெல்லிங்? யா.